பேருந்தின் உச்சியில் அமர்ந்து பயணித்தவர்களுக்கு டிக்கெட் கொடுத்த நடத்துனரின் செயல் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே கம்ப வெடிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக நென்மாரா கோழிக்கோடு வழியாக இயங்கும் தனியார் பேருந்துக்குள் மக்கள் முண்டியடித்து ஏறியுள்ளனர். ஒரு கட்டத்தில் பேருந்து முழுவதும் நிரம்பியதால் பலரை பேருந்திலிருந்து இறங்கும்படி அதன் நடத்துனர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவரின் பேச்சு அங்கு எடுபடவில்லை. மேலும் சிலர் பேருந்துக்குள் இடமில்லாத காரணத்தால் பேருந்தின் மேற்கூரை மீது ஏறி அமர்ந்து கொண்டனர். நான் எவ்வளவு கத்தினாலும் பயனில்லை என்பதை ஒரு வழியாக உணர்ந்து கொண்ட பேருந்தின் நடத்துனர் தனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை தொடங்கினார். அதன்படி பேருந்துக்குள் இருந்தவர்களிடம் தன்னுடைய கலெக்ஷனை முடித்துவிட்டு திடீரென பேருந்து மீது ஏறி கல்லாக்கட்ட ஆரம்பித்தார் நடத்துனர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் நடத்துனரின் இந்த செயலுக்கு எதிர்ப்புகள் கிளம்பியது. இதையடுத்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது போக்குவரத்து துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் பேருந்துக்குள் அளவுக்கு அதிகமான பயணிகள் பயணித்ததால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை போலீசார் எச்சரித்துள்ளனர். வாழ்க்கை பயணத்தில் மேல்தளத்தில் பயணிக்கலாம். பயணத்தில் மேல்தளத்தில் பயணிப்பது இதுபோன்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும்.